Hi friends, welcome to Saradha's Menu. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஸ்பைசியான கிராப் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேன்ல ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் பெப்பர் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலா நல்ல ஒரு வாசனை வரும். வந்ததுக்கு அப்புறம் இதை எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு ஒரு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இதை நான் நல்ல ஒரு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ அதே பேனில் நான் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் 4 பட்டை, ஏலக்காய், கிராம்பு மூணுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பும் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச 2 வெங்காயத்தை இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். இதோட 1 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருகப்புளியும் சேர்த்து வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதோட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இதை 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இதோட ஃபைனாக கட் பண்ண 1 தக்காளி நான் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு கிரேவி அதிகமாக வேண்டாம், அதனால் நான் 1 தக்காளி தான் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதோட பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க கிராபையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 1/2 கேஜி கிராப் ஆட் பண்ணுறேன். கிராப் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மசாலாலே வதக்கி எடுத்துக்கலாம். 1-2 நிமிஷம் மெதுவாக வதக்கலாம். இப்போ இந்த மசாலாக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஏற்கனவே ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க அந்த மசாலா பவுடரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கிட்டே மைல்டாக பிரட்டி விடலாம். பாருங்கள், இப்போ நல்லா பிரட்டி விட்டாச்சு. இதில் நான் 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி லைட்டாக அது கொதி வரும்போது நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா கொதி வருது. இப்போ 1-5 நிமிஷம் மூடி வச்சுட்டு திறந்துடலாம். இப்போ பாருங்கள், அந்த மசாலா அந்த நண்டோடு சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நல்லா கிண்டி விடலாம். நண்டோட வாசனை ரொம்பவே நல்லா இருக்கு. இப்போ நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த நண்டு நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நல்லா சிம்மில் வச்சுட்டு மெதுவாக வதக்கி விடுங்க. மசாலாவோட வேணும்னா இப்போயே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகணும்னா 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை கிண்டி விட்டுருங்க. நான் 1-5 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுட்டேன். இப்போ எனக்கு நல்ல ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் கருகப்பிலை போட்டு இறக்கிடலாம். நம்ம ஃபைனலாக 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறோம்ல, அது அந்த கருகப்பிலையோட சேர்ந்து அதோட வாசம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த மசாலாவை சாதத்தில் போட்டு சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்ம நண்டு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ சூடாக இருக்கிற இந்த மசாலாவை 1 வாழை இலையில் மாத்திரம்னா அதோட ஸ்மெல் இன்னும் சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.